ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்டென்ஷன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எம்சி அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல ரெண்டு டைப்பா நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பத்தின டீடைல் நம்ம வீடியோல பார்க்கறதுக்கு முன்னால, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் சைட்டான இன்ஃபினிட்டி டெக் வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெப்சைட் போட்டிருந்தோம். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் ரெண்டு டைப் ஆஃப் ஜாப் கொடுத்துட்டுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லிங் டேட்டா என்ட்ரி ஜாப், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேஜ் டைப்பிங் ஒர்க். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், அந்த கம்பெனியே அவங்க வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருவாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைப்பா, என்னால் ஒர்க் பண்ண முடியாது, என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்கிட்ட சிஸ்டம் இல்லை, என்கிட்ட என்னால் எனக்கு பார்த்தீங்கன்னா நெட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் நேராக கம்பெனிக்கே வந்துடலாம், நீங்கள் எங்ககிட்டே ஒர்க் பண்ணலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ரெண்டு வீடியோ தள்ளி அந்த வீடியோ லாஸ்ட்டாக நம்ம போடுவோம். ஒருவேளை இல்லைப்பா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், எனக்கு லிங்க் இல்லை, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி எங்கள் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட், இந்த வீடியோவில் இந்த வெப்சைட் பற்றி டீடைல் நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட் பேர் எஸ்எஸ்எம்சி. இந்த மாதிரி வெப்சைட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டு இருக்கு. இது லான்ச் ஆன டேட்டு, லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் ஒர்க் ஆகும், எத்தனை வருஷம் ஒர்க் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதோட உண்மையான உன்னதமான சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் மூலமாக தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெஃபர் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் அஸ்திவாரம்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட் மூலமாக தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சொல்ல முடியாது, ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் ஆப் படிப்பானுங்க. ஆனால் அந்த ரெஃபரல் அமௌண்ட் மட்டும் கரெக்டாக போட்டுருவானுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் இவங்களாம் ஏமாத்திடுவானுங்க. நிறைய வெப்சைட்டில் நான் வந்து ஏமாந்துருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் ஒரு 500 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதில் பாதி அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும் விட்ரா பண்ணும்போது. அந்த ரெண்டாவது அமௌண்ட் நம்ம எப்படி எடுத்துடலாம், மூணாவது அமௌண்ட் இப்போ ஒரு 200 போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன மைண்ட் தாட்டோட போடுவோம், ஒரு 700 எடுத்தே ஆகணும் அப்படின்ற மைண்ட் தாட்டாக தான் போடுவோம். ஆனால் நம்ம போட்ட 200 நம்ம கிடைக்க போது என்னமோ 100-150 தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் மைண்ட் செட்டாக இருக்கணுமே தவிர, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டபுளாக எடுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 100 எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வெப்சைட்டில் நல்லதாக இருக்கும், நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து எடுத்த அமௌண்ட் எல்லாமே அந்த வெப்சைட்டால் போயிடும். இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன், ஏதாவது தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இதில் இந்த ப்ராடக்ட்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாம் போட்டிருப்பாங்க. இந்த மேலே பாருங்கள், ப்ரைமரி லிமிடெட் ஆக்டிவிட்டி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரைமரி மட்டும் கைவிங்க, இந்த லிமிடெட் ஆக்டிவிட்டி இதெல்லாம் கைவிக்காதீங்க. லிமிடெட் ஆக்டிவிட்டின்றது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி வாங்கிட்ட பிறகு நீங்கள் இந்த லிமிடெட்டில் கைவிக்கணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிலையும் கைவிக்கணும். இதெல்லாம் வந்து ஓகே, ரைட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரியான வெப்சைட்டில் நான் பேசிக் பிளான் மட்டும்தான் கைவிப்பேன், மற்ற எதுலையுமே கைவிக்க மாட்டேன். இந்த பேசிக் பிளான் பார்த்தீங்கன்னா 350 நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 143 உங்களுக்கு டெய்லி இன்கம் கிடைக்கும், 48 இது வேலிடிட்டி. ஸோ உங்களை டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 6864 இந்த விஐபி ஜீரோ பிளானில். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1960 இதில் நான் கண்ணு கையில் கண்ணு கூட வைக்க மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். 1960 693 டெய்லி இன்கம். 1960 இன்வெஸ்ட்மெண்ட்டு, 693 உங்களோட டெய்லி இன்கம், 45 உங்களுக்கு வேலிடிட்டி, 31185 நீங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே போனால் அது வேலைக்கு ஆகாது. இப்போ நம்ம இந்த ரெஃபரல் மூலமாக மணி அமௌண்ட் ஏர்ன் பண்ண சொன்னல, அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ரெஃபரல் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி மட்டும் தான் இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் கான்செப்டோட நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டுக்கிட்டையும் இப்போ நான் என்ன உங்ககிட்ட சொல்லணும் அதே இதை அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா யாருமே நம்மளும் ஏமாற்றக்கூடாது, நீங்களும் ஏமாற்றக்கூடாது, அவங்கள ஏமாறவே கூடாது. அடுத்த வாட்டி அவங்க உங்களை பார்க்குறவங்களாக இருக்கணும், உங்கள் முகத்தை அவங்க பார்க்குறவங்களாக இருக்கணும். ஸோ அதனால் இருக்கிற உண்மைகள்லாம் தெளிவாக சொல்லிவிடுங்க. இதில் மணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் அஸ்திவாரமே ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இது அஸ்திவாரமாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்கும் இல்லை கிடைக்காது சொல்ல முடியாது அப்படின்ற மைண்ட் கான்செப்டோட தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற கதையும் நீங்கள் தெளிவாக சொல்லியே ஆகணும். என்ன நான் இருக்கிற உண்மையெல்லாம் சொல்கிறதுனால என்னமோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் கிடைக்குதுலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நானும் ஏமாத்திருந்தால் எனக்கு வியூஸ் நிறைய கிடைச்சிருக்குமோ, ஏமாத்தி ஒன்றும் ஆக போதில் இல்லைங்க, எத்தனை நாளைக்கு அது நினைக்கும். சரி, ரைட்டு. இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லியாச்சு, இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. இப்போது இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, மேலே கீழே பாட்டமில் ஷேர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும். காப்பி இன்வைட்
அஃபிலியேட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் காப்பி ஆகிடும், ஃப்ரெண்டுங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். நல்லா தெளிவாக இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃப்ரெண்டு உங்களுக்கு கீழே இருந்தால் நீங்கள் நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டும் அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறமா இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா நீ ஜாயின் பண்ணாதப்பா இதை விட்டுரு அப்படின்னு நீங்கள் தெளிவாக அவங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துருங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரெஃபரல் இஸ் த பெஸ்ட் பிளானிங் அண்ட் ஏர்னிங் இன் திஸ் வெப்சைட், இந்த மாதிரி வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி எம்எல்ஏ மார்க்கெட்டிங் தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸு வெப்சைட்லாம் இருக்குது, அவங்களாம் வந்து பர்மனெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரி எம்எல்ஏ அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம்னு நினச்சிட்டீங்களா? இல்லவே இல்லை. ரெஃபரல் மூலமாக தான் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம், அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. சரி, இப்போ இதை காப்பி பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டுங்களுக்கு. இவங்க மூணு வகையாக அவங்க ரெஃபரல் அமௌண்ட்டை பிரிச்சிருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிச்சிருக்காங்க. லெவல் 1ன்றத நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கல்ல, அதுதான் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கல ஃப்ரெண்டு, அதுதான் வந்து லெவல் 1. நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டை அவர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணாருன்னா அது லெவல் 2. அப்புறமா அவர் இன்னொரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாங்கன்னா அது லெவல் 3. லெவல் 1 பொறுத்த வரைக்கும் 30% உங்களுக்கு இதில் கமிஷன் கிடைக்கும். 30%னு எதிர்த்து பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரெஃபர் பண்ண ஃப்ரெண்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே அதுலேருந்தால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்குமே தவிர மற்ற எந்த ஆப்ஷன்ஸ்லையும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சொல்லுவாங்க இவங்க அதெல்லாம் தெளிவாக சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நம்ம இப்போ நம்ம டிவி ஆட்ஸ் பார்க்குறோம், விளம்பரங்கள் பார்க்குறோம், அதில் எல்லா விளம்பரம்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து ஷார்ட்டாக சின்னதாக தம் துண்டாக புள்ளி மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த மாதிரியான வெப்சைட்டும். அதை டிவியில் கண்ணுக்கு தெரிஞ்ச ஏமாத்துறாங்க, இவங்க கண்ணுக்கு தெரியாமல் ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். சரி, ரைட்டு. நம்ம டீடைல் ரெஃபரல் டீடைல் பற்றின டீடைல் நம்ம பார்த்தாச்சு. இப்போ விட்ரால் அண்ட் டெபாசிட் பற்றின டீடைல் நம்ம பார்த்துருவோம். விட்ரால் பண்ணதாக கீழே பாட்டம் ரைட்டில் லாஸ்ட்டில் சென்டர்னு ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மூலமாக நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண பிறகு அதை நீங்கள் பேலட்டில் அதை ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், எப்பயுமே உங்களுக்கு இது புதுசாக ஒன்று சொல்ல போகிறது இல்லை, இதெல்லாம் வேணாம். ஓகே, ரைட். இப்போ விட்ராலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா விட்ரால் பண்ணுறதா நீங்கள் இந்த கன்ஃபார்ம்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே எனேபிள் ஆகும். ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பேங்க் வேணால் வந்துக்கிறேன். இது ஒன்றாகாது, இதை கன்ஃபார்ம் கொடுத்து நம்ம இந்த இடத்துல நின்றுக்கலாம். இதில் பாருங்கள், விட்ரால் பண்ணதாக சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணணும். செட் பண்ண பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது. ஒரு சில வெப்சைட் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு சில டைம் வெப்சைட் வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு மறுபடியும் அதை கொடுக்க மாட்டாங்க. ரீசெட்டுக்கோ இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டோ அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு எப்பயுமே செட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு பேப்பர்லையோ நோட் புக்லையோ இல்லையா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்தா டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரே வார்டு தான் இவங்க விட்ரால் பண்ணுவாங்க. 24 hours இவங்க பேமெண்ட் வந்து விட்ரால் பண்ணுவாங்க. மினிமம் 200 ரூபாலேருந்து விட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலெலாம் பார்த்தாச்சு. ஒரே நாள் இவங்க வந்து விட்ராலாம் கொடுத்துருவாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, 24 hours பேமெண்ட் வந்துடும். ஆனால் என்னென்னா நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயங்களை நீங்கள் மைண்டை ரொம்ப அதை அழுத்தமாக வச்சுக்கோங்க. ஏதாவது வேறு ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் நான் எதுவுமே தப்பாக சொல்லலைன்ற எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இருந்தாலும் தப்பு இருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, ரைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். மொபைல் மெயில் அடிக்கும் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சொல்லி நம்ம தேங்க்ஸ் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.